வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கமெண்ட். நாங்க ஹோஸ்ட் நானிய படங்களை பத்தினா தொடர்ந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். சந்தவகில நானியோட மூணாவது கடைசி படமான நானியா அந்த வாய்ஸ் ஆஃப் டான் ரெடர் சந்த பத்திர பிரேக் டவுன் வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரேக் டவுன் போட்டாச்சு, தமிழ் வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான படம், பிகாஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பிரின்ஸ் காஸ்பியன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரீச் ஆகல, ப்ராஃபிட் ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்க அந்த சமயத்தில் டிஸ்னி இதோட இந்த சீரீஸை கை விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே ஏல விட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது தொடர்ந்து அந்த சீரீஸை எடுக்கிறதுக்காக 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ், பாராமவுண்ட் பிக்சர்ஸ், நம்ம டபிள்யூபி கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு முயற்சி செஞ்சிருக்காங்க. எனக்கு தங்கி ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே அங்கிளோட வீட்டில் யூஸ்டஸ் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் பற்றி நான் இருப்பேன். ஸோ இது அகேன் அந்த ஹாரி பாட்டர் வைப் தான் பற்றி நான் கொடுக்குது. ஹாரி பாட்டரா அவளுடைய அங்கிளோட வீட்டில் தான் தங்கிட்டு இருப்பாங்க. அங்கே அங்கிளோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஹாரி பாட்டர் போட்டு நோண்டிட்டு இருப்பான். ஸோ அதே தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். ஆல்சோ நானியா ஒன்ல எப்படி பிளேன் மூலியமாக இன்டர் கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு, பிளேன் மூலியமாகவே இன்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நானியா பற்றி பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கலாம். ஒட்டி கேட்டுக்கிட்டே நீங்களே நான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ நம்மளுக்கே அவனை பார்த்தா காண்டாகும், சப்புட மூஞ்சிலே அரைஞ்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தோணும். பட் யூஸ்டர்ஸுக்கு தான் இந்த படத்தில் அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ படத்தோட எண்ணில் நீங்கள் அவனை பார்த்து பாவப்படுவீங்க. ஸோ அடுத்து எப்போ நம்ம யூஸ்டர்ஸை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி கூட பார்த்தீங்கன்னா தோண வச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நானியா அந்த சில்வர் சேர் அப்படிங்கிற ஒரு படத்தில் யூஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி இருந்திருக்கேன். பிரின்ஸ் காஸ்பியன் சாகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து போயிருக்கேன். பட் அந்த கதையை மொத்தமாகவே இழுத்து மூடிட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் தான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு அந்த கதையை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டர்ஸ் நானியாலாம் கட்டுக்கதை தான் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல பெயிண்டிங் மூலிமா நிறைய தண்ணிகள் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இவங்க மூணு பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிடும். எழுச்சின்னு பார்த்தா அந்தல தான் நம்ம பிரின்ஸ் காஸ்பியனோட அந்த கப்பலும் இருக்க மாதிரி காமிக்கப்படும். ஆனா இந்த முறை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து கூப்பிடல. ஸோ பாசிபிளி அஸ்லானே இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஸோ அஸ்லான் எதுக்கு இந்த மாதிரி கூட்டு வந்தாலும் சொல்லி கடைசி வரைக்கும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸே பண்ணல. அது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கருதப்பட்டுச்சு. ஸோ இப்போதைக்கு இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் காஸ்பியனோட அந்த கப்பலுக்குள்ள போயிடாங்க. அந்த கப்பலோட பேர் தான் டான் ரெடர். ஸோ அந்த கப்பலோட மெயின் கேபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்களுக்கு அதாவது அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இருக்கும். நம்ம பீட்டரோட அந்த கத்தி, லூசியோட கத்தி, அதே மாதிரி எட்மண்டோட டார்ச்சர்னு சொல்லி பார்த்தா எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் அந்த பெயிண்டிங்ஸை நோட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அ கிங் இன் நார்னியா, ஆல்வேஸ் அ கிங் இன் நார்னியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம். நீங்கள் நார்னியாக்குள்ள ஒரு தடவை கிங்காக போயிட்டீங்கன்னா எப்போவுமே கிங் தான். ஸோ அந்த பீட்டர் அவங்களோட அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ட்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கோம். முக்கியமாக இந்த பிக்சரில் அஃப்கோர்ஸ் நம்ம டம்னஸ் இருக்காரு. ஸோ அகைன் அவங்களுடைய வரலாறுகள் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லூசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா சூசன் மாதிரி தான் அழகாக இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ பிரின்ஸ் காஸ்பியன் தன்னை கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காதோட முடியத்து விடுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் வந்து கவனிக்கல அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அப்படியே சிடு சிடுன்னு ஆகுறது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே எமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அக்கா மேலே இவளுக்கு ஒரு கோபம் கலந்த ஒரு பொறாமை இருக்க தான் செய்து அவளை மாதிரி தானே அழகாக படைக்கலன்னு. பட் அஸ்லான் சொல்வார், எல்லாருமே உள்ளுக்குள்ளே அழகு தானேன்னு. அது உண்மை தானே, எல்லாருமே உள்ளுக்குள்ள அழகு தான். ஸோ இப்போதைக்கு பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஏழு லாட்ஸை தேடி போகிறாரு. அந்த ஏழு லாட்ஸுமே கடலில் நடக்கிற ஒரு மர்மத்தை தேடி தான் போயிருக்காங்க. ஸோ அவங்க தனியாக இருக்க ஒரு ஐலண்ட், இந்த லோன் ஐலண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு போவாங்க. அந்த இடத்துல கடற்கொள்ளையர்கள் மொத்தமாகவே அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சூறை ஆடிட்டு இருப்பாங்க. அது பார்த்ததுக்கு வரைக்கும் இவங்க எல்லாருமே பிடிச்சி ஜெயிலையுமே அடைச்சி வச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் பிரின்ஸ் காஸ்பியன் அவர் தொலைஞ்சு போன ஒரு லார்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்து கைதிகள் நிறைய பேரை கடலுக்கு இரையாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ கடல்லேருந்து வெளியே வந்து ஒரு பச்சைக்கலை புகை மூட்டும் இவங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. எங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ பிரின்ஸ் காஸ்பியன் பார்த்தீங்கன்னா அவருடைய அடியாட்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மொத்தமாகவே அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி கடற்கொள்ளையர்கள்கிட்டருந்து அந்த மக்களை காப்பாற்றுறாரு. ஸோ அப்போ அந்த லார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அந்த கத்தியை வாங்கிட்ட பிரின்ஸ் காஸ்பியன் அந்த கத்தியை எட்மண்ட் கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். எட்மண்ட் அந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துருக்கும் போது ஆபீஸ் எல்லாமே யூஸ்டேஸ் இவங்க எல்லாருமே நான் கடத்தி கொண்டு வந்து கொலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க அந்த சமயத்தில் ரீபச்சபுக்கிற ஒரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டைக்கெல்லாம் போகும். பிகாஸ் இவனுக்கு வந்து தன்னை தனியாக தற்காத்துக்கிற அந்த திறமை இல்லை. ஸோ சின்ன பையனாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சண்டை போடவும் தெரியாது, எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பிகாஸ் அவன் பயந்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ரீபச்சி பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறாரு. அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கிற மொத்த விஷயத்தையுமே ரீபிச்சி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த படத்தில் நம்ம யூஸ்டேஸ்க்கு ஒரு சம அமேசிங்கான கேரக்டர் அமைஞ்சிச்சு. மற்ற கேரக்டர்ஸோட இவருடைய கேரக்டர் ஆக் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ 7 லாட்ஸில் ஒருத்தர் கண்டுபிடிச்சு மற்ற 6 லாட்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்க சமயத்தில் வழியில் ஒரு தீவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்து தேடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருக்க அந்த சமயத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒத்தக்கால் கூலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம லூசியை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. பிகாஸ் அவளுக்கு படிக்க தெரியும் அப்படின்னு காரணத்தினால இந்த பக்கம் ஒரு கண்ணுக்கு தெரியாத மாளிகை கூல அனுப்பி உள்ள ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் கண்ணுக்கு தெரியாதவங்கள கண்ணுக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்குது, அதை நீ படிக்கணும், அப்படி படிக்கலைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்ல பயந்து போன நம்ம லூசியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏகப்பட்ட மேஜிக் ஸ்பெல்லாம் இருக்கு, திடீர்னு எப்படி பனி வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்பெல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னை தானும் அக்கா மாதிரி சூசன் மாதிரி அழகாக மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ அது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் சொல்லி அந்த ஒரு புக்கு பேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா கீழ்ச்சி தனக்குள்ளே ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கக்கூடிய ஸ்பெல்லை வந்து சொல்லும்போது இந்த பக்கம் அந்த ஒத்தக்கால் குள்ளர்கள் பிரின்ஸ் கேஸ்பின் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த குள்ளர்களால் கூப்பிடப்படுற அப்ரஸர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து இந்த குள்ளர்களை மாயமாக மறைய வச்சது அவங்களுடைய சேஃப்டிக்காக தான். ஸோ மற்றவங்க யார்கிட்டையுமே இவங்க மாட்டிக்கக்கூடாது, அந்த மிஸ்ட்டு அந்த மிருகங்கிட்டேருந்து இவங்க தப்பிக்கிறோம் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த குள்ளர்களை பார்த்தீங்கன்னா மாயமாக மறைய வச்சாராம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த மிஸ்ட்டு உலகத்தை டேக் ஓவர் பண்ண கிளம்பி வந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய கெட்ட தனிமையும் அதுக்குள்ளே இருக்க செய்து ஒரு மிகப்பெரிய ஈவிலான விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இதை வந்து அழிக்கணும்னா அந்த 7 லாட்ஸோட 7 கத்திகளையும் வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிக்கிட்டே அந்த நீல நட்சத்திரத்தை நோக்கி போனோம்னா அந்த இடத்து கீழே தான் இந்த ஈவிலான விஷயம் வந்து தங்கிட்டு இருக்கேன். அதை அந்த இடத்துல போய் அழிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும், நானியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லேன். இப்போதைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீல நட்சத்திரத்தை தேடி போகிறாங்க. வழியில் ஏகப்பட்ட புயல் மழைன்னு சொல்லி வந்தாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த நீல நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டு இருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ வழக்கம் போல் ஒரு தீவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்மணி சிக்கன் உள்ளே போய் ஏதாவது கிடைக்குமோ சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பிரின்ஸ் காஸ்பியன், எட்மண்ட் அண்ட் லூசி இவங்க 3 பேருமே ஒரு குகைக்குள்ளே இறங்கி பார்க்க ஒரு குட்டி தண்ணி குளம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் தண்ணி குளத்துக்குள்ளே நிறைய தங்கங்களும் பார்த்தீங்கன்னா புதஞ்சிருக்கு. ஒரு மனிதனும் உள்ளே விழுந்து தங்கமாக மாறியிருக்கான். ஸோ அந்த தண்ணியை தொட்டாலே போதும் எல்லாருமே தங்கமாக மாறிடுவாங்க. ஸோ அங்கே விழுந்திருக்கிறது ஒரு லார்ட் தான். ஸோ அவருடைய கத்தியும் உள்ளே இருக்க அந்த சமயத்தில் அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுறாங்க. அந்த கத்தி தங்கமாக மாறாது, ஏன்னா அது வந்து மேஜிக் கத்தி. ஸோ எட்மண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை அழகாக எடுத்துக்கிட்டே அங்கேருந்து வெளியில் வராரு. ஆனால் யூஸ்டஸ்க்கு இந்த விஷயம் எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஏகப்பட்ட தங்கங்கள் சிக்குது. நம்ம பணக்காரம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே செத்து கிடந்த ஒரு லார்டோட கையில் இருந்த காப்பை எடுத்து தான் கையில் மாட்டேன். இவன் வந்து அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு கடலில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகளை வர வைக்குது. இதை பார்த்தா அஸ்லான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன், நீ தான் முதல்ல இந்த நாணியாவை கண்டுபிடிச்சேன், எங்கள் கண்களுக்கு நீ தான் அழகு அப்படின்னு சொல்ல லூசிக்கு அப்போ தான் எல்லா உண்மைகளும் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனே அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு நெருப்பில் போட்டுருவான். அந்த நெருப்புலேருந்து வர புக கூட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லான் மாதிரியே இருக்கும். ஆல்சோ அந்த நடக்கிற எல்லா விஷயங்களுமே சுற்றி வெளிச்சம் இருக்கும்போது தான் நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக இது வந்து கனவு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாகவே சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண் முழிச்சு பார்க்க அந்த நீல நட்சத்திரம் தெரியுது. அந்த நீல நட்சத்திரத்தை நோக்கி எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க.
எல்லாருமே அந்த ரமாண்டோ தீவை ரீச் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கோட்டைக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மூணு லாட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த நீல நட்சத்திரமாக இருந்தது ஒரு பொண்ணு, ரமாண்டோட பொண்ணு லியாண்டில். அவளுக்கும் பிரின்ஸ் காஸ்பியனும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லவ் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த நானியா அந்த சில்வர் சேர் படத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை சொல்லாமலே விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த எல்லாருடைய கத்தியை எடுத்து எண்ணி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும்போது அது நீல நிறமாக பார்த்தீங்கன்னா மாறுது. ஆனால் எண்ணி பார்த்தா வெறும் ஆறு கத்திகள் தான் இருக்கேன். ஒரு கத்தி அந்த ஈவில் லேயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நானியாவுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் லேயருக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ உள்ளே போகும்போது ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த புகை மூட்டைகள் எல்லாமே இவங்களுடைய பயத்தை வெளியில் கொண்டு வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் பண்ண ஆரம்பிக்குது. மிக முக்கியமாக எட்மண்ட் கண் முன்னாடி ஜேடிஸ் வந்து நிற்கிறாங்க. த ஒயிட் வெட் நான் அரசனாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம எட்மண்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த இதில் தான் அந்த தொலைஞ்சு போன லாடை கண்டுபிடிக்க மட்டும் இல்லாமல் அந்த கத்தியுமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் இந்த பக்கம் லார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லையை தாண்டி வந்துட்டீங்க, உங்களுடைய பயம் இப்போதைக்கு உருவத்தை பெறும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் எட்மண்ட் என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்க மிகப்பெரிய கடல் பாம்பு இப்போதைக்கு அந்த கப்பலையே சுற்றி சுற்றி வளம் வருது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம எட்மண்டோட பயமே கடல் பாம்புகள் தான். கடல் பாம்பை சமாளிக்க இந்த பக்கம் நம்ம ரீபிச்சிப் அண்ட் யூஸ்டேஸ் டிராகன் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறேன். ஆனால் யூஸஸால் அந்த கடல் பாம்பை தூக்கடிக்கவே முடியல. இதுக்கு நடுவில் அந்த லார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பூச்சி இங்கேருந்து போகிறது போ அறக்கணே அப்படின்னு சொல்லி அவருடைய கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி யூசஸ் மேலே எரிஞ்சிடுறாரு. ஸோ எரிஞ்ச வழி தாங்க முடியாமல் இந்த பக்கம் யூசஸ் டிராகன் அங்கிருந்து பறந்து போகிறான். பறந்து போய் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறி கீழே உள்ள அவன் கண் முன்னாடி அஸ்லான் வந்து நிற்கிறான். ஸோ அஸ்லான் வந்து டிராகனாக மாறி இருந்த நம்ம யூஸ்டஸை திரும்ப மனுஷனாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் யூஸ்டஸ் அந்த ஏழு கத்திகள் ஒன்றா சேர்த்து வைக்கிற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அஸ்லானோட டேபிளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல யூஸ்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கத்திகளையுமே ஒன்றா சேர்க்க அதுலேருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் எட்மண்ட் கையில் இருந்த அந்த பீட்டரோட கத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தியை கொடுக்குது. அந்த கத்தியை வச்சு எட்மண்ட் இப்போதைக்கு அந்த மிகப்பெரிய பாம்பையே வந்து போட்டு பொழந்து கட்டிடுறாரு. அந்த பாம்பு கரெக்டாக சேர்த்து பார்க்க இந்த பக்கம் சுற்றி இருந்த எல்லா புகை முடிவுமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குது. அந்த புகையால் பிடிக்கப்பட்ட எல்லா மக்களுமே இப்போதைக்கு திரும்ப நானியாவுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. யூஸ்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பையனாவே மாறிட்டாரு. ஸோ எல்லா விஷயங்களுமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே குதிச்ச நம்ம யூஸ்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி இனிக்க ஆரம்பிக்குது. என்னடா கடல் தண்ணி இனிக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது கடல் முழுக்க நிறைய பூக்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பியிருக்கு. அது பார்த்தது குறுக்கே அவங்க அஸ்லானோட அந்த நாட்டு எல்லையில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அஸ்லானோட நாட்டை எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் உனக்கு போயிட்டு இருக்கும்போது அஸ்லான் பின்னாடி வந்து என் நாட்டுக்கு உங்களால் போக தான் முடியும், திரும்ப வர முடியாது, இது ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்ல நம்ம பிரின்ஸ் காஸ்பன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அஸ்லான் நாட்டுக்குள்ளே போகணும்னு நினைச்சாரு. ஆனால் இப்போதைக்கு அவரை நம்பி ஒரு கிங்டமே ஒரு ராஜாகமே இருக்க அந்த சமயத்தில் நான் இன்னொரு நாள் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விலகிறாரு. ஸோ இந்த பக்கம் அந்த சின்ன பசங்களால் கண்டிப்பாக போக முடியாது. ரீபிச்சு நான் இந்த பக்கம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன், ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் போயிட்டேன், இப்போதைக்கு உங்கள் நாட்டில் நான் வந்து தஞ்சமடைய போகிறேன் அப்படின்னு சொல்ல அஸ்லானை வந்து பார்த்தீங்கன்னா அவரை அனுமதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் லூசியன் எட்மண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே இதுதான் கடைசி பயணம். அவங்க மிகப்பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை நான் லூசி உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அஸ்லான் சொல்ல அவங்க ரெண்டு பேரோட நானியா பயணம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடியுது. ஆனால் யூஸ்டஸ்க்கு இப்போ தான் பயணமே ஆரம்பிக்குது. அஸ்லான் யூஸ்டஸை பார்த்து உன்னுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை, உனக்கு ஃபியூச்சரில் அழைப்பு வரும் அப்போவா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் அனுப்பிக்கிறேன். அவங்க அக்கா அண்ணாவை மதிக்க ஆரம்பிக்கிறான். பெருசாக யாருமே எதிர்த்து பேசுறதில்ல. அண்ட் எதிர்காலத்துலேருந்து எப்போ நமக்கு அழைப்பு வரும், நானியாவுக்கு எப்போ நம்ம திரும்ப போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த படம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே முடியுது. அந்த எதிர்பார்ப்பு எப்போ நிறைவடைய போது, எப்போ யூஸ்டேஸ் வந்து திரும்ப நானியாவுக்கு போக போகிறாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நானியா படங்கள் உண்மையிலேயே நிறைய பேருக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை பார்த்திங்கன்னா திரும்ப கொண்டு வருது. உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் ஏதாவது திரும்ப வந்துச்சுன்னா மறக்காமல் அந்த நினைவுகளை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தேடி கொடுங்க. உங்களை தன்னுள்ள ஒரு ஆசமான உடல் எம்பி பண்ணுறேன். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா. You met.